மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைப்பதற்கான பணிகள் ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலம் தொடங்கப்பட்டன. இதுவரை 15 லட்சம் மின் இணைப்புதாரர்கள் ஆதாரனுடன் ஏற்கனவே இணைத்துள்ளனர். இது குறித்து இன்னும் விரிவாக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு, தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலம் செயல்பட்டு வருகின்ற 2811 செக்ஷன் ஆஃபீஸ் மொத்தம் பிரிவு அலுவலகங்களில் இன்று முதல் வருகின்ற டிசம்பர் 31 வரை மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைப்பதற்கான சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறப்பு முகாம்களில் ஆதாருடன் இணைப்பதற்கான பணிகள் இன்று தொடங்கப்பட்டு டிசம்பர் 31 வரை அதற்கான சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. அதாவது பண்டிகை நாட்கள் தவிர ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து தினங்களிலும் பிரிவு அலுவலகங்களில் இதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. எனவே பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொண்டு மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைப்பதற்கான பணிகளை சிறப்பாக செய்து கொள்ளலாம். குறிப்பாக சில பேர் இதில் மாறுபட்ட சிந்தனைகளை பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி, சமூக வலைத்தளம் என மாறுபட்ட கருத்துக்கள் இதிலே உண்மைக்கு மாறாக பகிரப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலம் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி, அதாவது அரசு மானியம் வழங்கி 100 யூனிட்டுக்கு உள்ளாக பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக வந்து குடிசைகளாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வழங்கப்படுகின்ற 100 யூனிட் இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கான அந்த இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, விவசாய மின் இணைப்பாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அரசு நடைமுறையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ, இலவச மின் திட்டங்கள், அரசு வழங்கக்கூடிய மானியங்கள், அனைத்து நடைமுறைகளும் தொடர்ந்து பின்பற்றப்படும். அதே நடைமுறையில் தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உண்மைக்கு மாறாக சில பத்திரிகைகளும் சரி, தொலைக்காட்சிகளும் சரி, அல்லது சமூக வலைத்தளங்களும் சரி, இந்த மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கின்ற பொழுது இதெல்லாம் ரத்தாகிவிடும் என்று உண்மைக்கு மாறான தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே இப்பொழுது நான் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏற்கனவே இலவச மின்சாரம் உள்ளிட்ட அரசு மானியம் வழங்கக்கூடிய மின் இணைப்புக்கான அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான பணிகள் என்பது, எவ்வளவு பேர் சொந்த வீட்டில் குடியிருக்காங்க, எவ்வளோ பேர் வாடகை வீட்டில் குடியிருக்காங்க, ஒருவர் பெயரில் எத்தனை மின் இணைப்புகள் இருக்கிறது, எந்த விதமான தரவுகளும் மின்வாரியத்தில் இல்லை. ஏறத்தாழ 1,15,00,000 மின் இணைப்புதாரர்களுக்கு மட்டுமான தரவுகள் மட்டுமே மின்சார வாரியத்தில் இருந்தன. மின்சார வாரியத்தை மேம்படுத்த வேண்டும். அதேபோல் புதிய டெக்னாலஜிக்கு ஏற்ப மின்சார வாரியத்தை நவீனமயமாக்குவதற்காக மின் இணைப்பு எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. எனவே வந்து நீங்கள் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளரும் சரி, தொலைக்காட்சியை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி, அரசு தொடர்ந்து வழங்கக்கூடிய இலவச மின் திட்டங்களும் அரசு வழங்கக்கூடிய மானியமும் தொடர்ந்து பழைய நடைமுறை என்ன இருக்கிறதோ அதுவே தொடர்ந்து பின்பற்றப்படும். அந்த நடைமுறை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இல்லை, அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி புகார்கள் வரலை. இப்படி வந்துச்சுன்னா குறிப்பிட்டு சொல்லுங்க, அது யாருன்னு பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா ஒரு புதிய முயற்சிகள் இப்போ எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே பத்திரிக்கை நீங்கள் எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்க, இதெல்லாம் லீக்கேஜ் இருக்கு, இப்படிலாம் நீங்கள் பல முறை நீங்களே எழுதிருக்கீங்களா பிரதர், இதெல்லாம் சரி பண்ணால் மின்சார வாரியத்தினுடைய இழப்பை தவிர்க்கலாம், நீங்களே எழுதுறீங்க. இது ஒரு புதிய முயற்சி. இது எந்தெந்த இடங்களில் வந்து எவ்வளோ நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம், எவ்வளோ கொள்முதல் செய்கிறோம், எவ்வளோ வந்து நம்ம பில் பண்ணுறோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இழப்பீடுகள் ஏற்படுது, இதெல்லாம் நவீனமயமாக்கணும், மேம்படுத்தணும். அப்படின்னா இது போன்ற நடைமுறைகள் நடைமுறை செயல்படுத்தினா மட்டும்தான் இதை வந்து நம்ம மேம்படுத்த முடியும். ஆகையால் வந்து அதாவது ஒருவர் 5 இணைப்பு வைத்திருந்தாலும் சரி, 3 இணைப்பு வைத்திருந்தாலும் சரி, அவருக்கான ஏற்கனவே வழங்கப்படுகின்ற 100 யூனிட் மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நீங்கள் 5 சர்வீஸ் வச்சுருந்தாலும் அதற்கான 100 யூனிட் மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். அதெல்லாம் எந்த விதமான மாற்றம் இல்லை. சில பேர் என்ன அச்சப்படுறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு சர்வீஸுக்கு தான் 100 யூனிட் கொடுப்பாங்க, நம்ம ஏற்கனவே 3 சர்வீஸ் வச்சுருக்கிறோம், அதனால் மீதி 2 சர்வீஸ் கட்டாயிரும் அப்படிங்கிற அந்த தவறான கருத்துக்கள் தேவையில்லை. எவ்வளவு மின் இணைப்புகள் இருக்கோ, இப்போ எப்படி வந்து 100 யூனிட் மின்சாரம் இலவசம் வழங்கப்படுகிறதோ அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை.
இல்லை சார், இந்த மாதம் வந்து டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம டைம் கொடுத்தாச்சு. நம்ம டிசம்பர் 31 வரைக்கான கால அவகாசங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதனால பில்லு கட்டுறதுல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அவங்க தொடர்ந்து பில்லு கட்டுவதற்கான தாராளமாக இணைச்சிக்கலாம், தாராளமாக இணைச்சிக்கலாம். ஒரு ஒரே ஆதாரம் இல்லை, நீங்கள் 10 சர்வீஸ் இருந்தால் கூட இணைச்சிக்கலாம், உறுதியாக இணைச்சிக்கலாம். அதுல எந்த விதமானது இல்லை. ஒரு சில இடங்களில் வந்து தந்தை பேரில் பில்லு இருக்கும், அவர் இறந்துருப்பாரு, மகன்கள் இருப்பாங்க, அவங்க பேரில் ஆதார் இருக்கும். சரி, இப்போ இந்த மாதமோ அல்லது டிசம்பர் மாதத்திற்கான மின் கட்டணம் செலுத்துவதில் எந்த விதமான அவர்களுக்கு சிரமங்களும் இருக்காது. ஒரு கால் முன்னோர்கள் இறந்திருந்தால், அவங்க பேரில் மின் இணைப்பு இருந்தால், இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி பெயர் மாற்றம் செய்வதற்கு இந்த சிறப்பு முகாம் அவங்க பயன்படுத்திக்கலாம். உரிய ஆவணங்களை கொடுத்து, அவர்களுக்கான உரிய ஆவணங்களை கொடுத்து மின் இணைப்பு எண்ணை அவருடைய இப்போ யார் இருக்காங்களோ அவங்க பேருக்கு மாற்றிக்கலாம். அதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இல்லை, இன்றைக்கி எல்லாமே மீதி இருக்கக்கூடிய, அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி அல்லது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சிறப்பு கவுண்டர் தொடங்குவதற்கான பணிகள் இப்போ சொல்லியிருக்கிறோம். அது இன்றைக்கி மதியானத்துலேருந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க. இல்லை, இன்றைக்கி மதியானம் அது சரி பண்ணிடுவாங்க சார். அதாவது எல்லா சிஸ்டமும் ஒன்றா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மதியானம் அதை மேம்படுத்த சொல்லியிருக்கோம். மதியானத்துக்குள்ள அந்த பணியும் முடிச்சிருவாங்க. சார், அவங்களுக்குன்னு ஒரு மின் இணைப்பு என்ன இருக்குல்ல, மின் இணைப்பு என்ன இருக்கு, அவங்களுக்கான ஆதார் கார்டு அவங்ககிட்ட இருக்குல்ல. இல்ல, மின் இணைப்பு என்ன இல்லாதவங்க இப்ப விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம், மின் இணைப்பு என்ன வாங்கிக்கலாம். அதனால நீங்க வந்து சார், இது வரைக்கும் 15 லட்சம் பேர் இணைச்சிருக்காங்க. 2,33,00,000 பேர் சார், 2,33,00,000 பேர் மொத்தம் வந்து வீடுகளுக்கான மின் இணைப்பு பெற்றவர்கள். மொத்தம் 15 லட்சம் பேர் இது வரைக்கும் ஆதார் எண்ணை இணைச்சிருக்காங்க. சரி, இந்த தரவுகள் முழுவதும் நமக்கு கிடைக்கப்பெற்ற பிறகுதான் யார் வந்து இப்போ டொமஸ்டிக் வாங்கிட்டு கமர்ஷியல் யூஸ் பண்ணுறா, யார் வந்து வேறு வகைகளில் பயன்படுத்துகிறாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் இது சீரமைக்க முடியும். நீங்கள் வந்து சீரமைக்கலன்னா எப்படி மேம்படுத்தவே முடியாது. தொடர்ந்து அப்புறம் மின்சார வாரியம் நஷ்டத்திலேயே இயங்க வேண்டிதான். அதனால் ஒரு புதிய முயற்சி, கண்டிப்பாக இந்த முயற்சி வந்து மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் அடித்தட்டு ஏழை மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. யாருக்கும், அதாவது உங்கள் மூலியமாக சொல்லணும், யாருக்கும் பொதுமக்களுக்கு மின் இணைப்பு பெற்றவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருக்கிறதோ அத்துணை திட்டங்களும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து செயல்படுத்தும். 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். குடிசைகளுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். விசைத்தறி கைத்தறி நெசவாளர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்சாரம், இலவச மின்சாரங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். அரசு வழங்கக்கூடிய மானியம் தொடர்ந்து அரசு வழங்குவதற்கு ஒப்புதலை முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு அரசு வழங்குவதற்கு நிதித்துறை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த மின் நுகர்வோர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறதோ அந்த திட்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இதில் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை, எந்த விதமான பயமும் தேவையில்லை. சார், நேற்று இல்லை, நேற்றே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எல்லாத்துக்கும் குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்கிறோம், குறுஞ்செய்தி திரும்ப அனுப்பிச்சிருக்கிறோம். டிசம்பர் 31 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. அதனால் டிசம்பர் 31 வரைக்கும் எந்தவித அவசரமும் காட்ட வேண்டியதில்லை. டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த இருக்கக்கூடிய இந்த நாட்களை பயன்படுத்தி தங்களுடைய ஆதார் எண்ணை இணைச்சிக்கலாம். சார், ஆதார் எண்ணை இணைத்த பிறகு இப்பொழுது இருக்கிற நடைமுறையில் எந்த மாற்றமும் வராது சார். மின்சார வாரியத்தை மேம்படுத்துவதற்காக தான் லீக்கேஜ் ஒன்று இருக்குல்ல, அது எங்கேயாவது ஒரு பக்கம் சரி பண்ணுமா இல்லைங்களா, நீங்களே சொல்லுங்க, சரி பண்ணுமா வேண்டாமா. இப்போ சரி பண்ணும்ல, அதற்கான பணிகள் தான் முன்னெடுத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் ஏற்கனவே சொல்றேனே, எந்த பயமோ அச்சமோ தேவையில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும், நடைமுறையில் இருக்கும். சில பேர் என்னன்னா சார், இப்ப ஏன் இது லேட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். சில பேர் என்னன்னா, இப்ப வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் வர்றாங்க, ஓடிபி போகுது, அவங்களுக்கு சிஸ்டத்துல போட்டோன்னே ஓடிபி போகுது. அந்த ஓடிபி எந்த செல்லுக்கு போகுது, அவங்க வீட்டுல இருக்காங்க அல்லது யாராவது தொழில இருக்காங்க அல்லது ஆபீஸ்ல இருக்காங்க,
இவங்க திரும்ப ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்னு வந்தவங்க கேட்டுட்டு அந்த நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சிஸ்டத்தில் ஏற்ற முடியிற சூழல் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த செல் நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த செல்லு கையில் இருந்ததுன்னா ஓடிபி பார்த்து அந்த இடத்துல சொல்வதற்கு வசதியா இருக்கு. அந்த நம்பர் போடணும் இல்ல சார், ஓடிபி வரணும்ல, வந்தா தானே போட முடியும். சட்டவிரோதம் என்ன சொல்லிருக்காங்க, அதாவது வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஆதார் எண் இணைப்பது கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய இழப்புகளை எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்க? 159,000 கோடி கடனில் இருக்குங்க. கடந்த வருஷம் மட்டும் 16,511 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கோம். கடந்த வருஷம் ஒரு வருஷத்தில் வட்டி கட்டின காசு மட்டும் 16,511 கோடி. இப்படி ஏற்படுகின்ற இழப்புகளை வந்து ஒன்று பொதுமக்கள் வந்து அதை பயன்படுத்தணும், அது மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான சலுகைகளை அது அமையணும். ஏதோ ஒரு வகையில் ஏற்படக்கூடிய இழப்புகளை மின்சார வாரியம் சரி செய்வதற்காகவே, மேம்படுத்துவதற்காகவே இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. கட்டாயம் இணைக்கணும் சார், கட்டாயம் இணைக்கணும், அவசியம் இணைக்கணும். அப்பதான் சார் நீங்க இலவச மின்சாரம் நம்ம சொல்றோம், அந்த இடங்களில் மீட்டர் இருக்கு, 100 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறாங்களா, 100 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறாங்களா, அல்லது விவசாயிக்கான மின் இணைப்புகள் வந்து எவ்வளவு போகுது? இப்ப நம்ம 15% லைன் லாஸ் இருக்கு சார், 15% லைன் லாஸ் இருக்கு. இப்போ விவசாயிகள் எவ்வளோ பயன்படுத்துனாங்க, ஒரு சர்வீஸ் எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க, அவங்க எவ்வளோ யூனிட் வந்து இந்த மோட்டர் ஓடிச்சுன்னு கணக்கீடு இருந்தால் தானே வந்து எவ்வளோ வந்து நமக்கு லைன் லாஸ்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக அவசியம் இணைக்கணும். சார் இப்போ சிறப்பு முகாம் போட்டுட்டோம், இதில் எல்லா ஸ்டாஃப்ஸும் பிஸியாக இருப்பாங்க, இந்த டைம் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட வரும் அதில் எந்த தாமதம்? தனியாக சார், அதுக்கான வசதிகள் தனியாக ஏற்பாடு செய்யப்படும், கூடுதல் வசதிகளாக தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மின் கட்டணம் கட்டுவதற்கான அவர்களுக்கு தனி கவுண்டர் தனியாக இருக்கு, அதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சார். எவ்வளோ இப்பெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் எல்சி எடுத்து கொடுத்தா தான் நமக்கு சப்ளையே கொடுக்குறாங்க. நம்ம பணம் அட்வான்ஸ் கட்டி எல்சி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நமக்கு சப்ளையே கிடைக்கும். அதனால் எந்த விதமான நம்ம கொடுக்க வேண்டிய நிலைகள், அதாவது வார வாரம் என்ன பில்லு வருதோ அந்தந்த வாரம் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம். முன்ன மாதிரிலாம் வந்து 5,000 கோடி, 4,000 கோடி, 3,000 கோடி அப்படிலாம் வைக்க முடியாது. எல்சி எடுத்தா மட்டும்தான் நம்ம எக்ஸ்சேஞ்சில் பவரே வாங்க முடியும். அப்படிப்பட்ட சூழல் தான். ஏற்கனவே இருந்து வெறும் 70 கோடி இருந்தது சார், அது பில்லில் இஷ்யூ இருந்தது. நீங்க ஒரு பில்லு கொடுக்குறீங்க, அந்த பில்லை நாங்கள் வெரிஃபிகேஷன் பார்க்கணும்ல, செக் பண்ணி தானே உங்களுக்கு பேமெண்ட்டே கொடுக்க முடியும். நீங்க பில்லை கொடுத்துட்டீங்க அப்படியே கொடுத்துட முடியாது இல்ல, அந்த கேப் தான் அந்த 70 கோடி. சார் அபார்ட்மெண்ட் சிலது 8 வீடு இருக்கலாம், சிலது 12 வீடு இருக்கலாம், சிலது 100 வீடு இருக்கலாம். இப்ப அந்த வீட்டுக்கான மின் இணைப்பு தனி, பொது பயன்பாடுங்கிறது தனி, அது தனிங்கிறது. வீடு லிமிட்டு கிடையாது சார், நீங்கள் எத்தனை வீடு இருக்குங்கிறதுல ஒரு 100 வீடு கூட கட்டியிருப்பாங்க, ஒரு 100 வீடு கூட கட்டியிருப்பாங்க, சில இடங்களில் வந்து 300 வீடு கூட இருக்கலாம் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே. அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து டொமஸ்டிக்கில் பயன்படுத்த முடியாது, அதனால் அது கமர்ஷியலுக்கானதாக கொண்டு வரும், ஒண்டியில் தான் அது கொண்டு வரும்.